வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு டிஜிட்டல் டெக்னாலஜி சேனல். பொது நூலக இயக்ககம் சார்பில் ஒரு செய்தி குறிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. குழந்தைகளின் எழுத்தார்வத்தை உற்சாகப்படுத்தும் வகையில் 18 வயதிற்குட்பட்ட இளம் எழுத்தாளர்களில் ஆண்டுதோறும் 3 சிறந்த எழுத்தாளர்களை தேர்வு செய்து ரூபாய் 25,000 ரொக்கம் கேடயம் சான்றிதழுடன் கவிமணி விருது வழங்கப்படும் என பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அவர்களால் அறிவிக்கப்பட்டுள்ளது. இதனை செயல்படுத்தும் வகையில் பொது நூல இயக்ககம் இளம் படைப்பாளிகளிடமிருந்து தமிழில் கட்டுரைகள் சிறுகதைகளை வரவேற்கிறது. இவ்விருதுக்காக தங்களது படைப்புகளை சமர்ப்பிக்க விரும்பும் இளம் படைப்பாளிகள் www.tamilnadupubliclibraries.org அப்படிங்கிற வெப்சைட்டில் போய் அப்ளிகேஷன் ஃபார்ம் டவுன்லோட் பண்ணி ஃபில் பண்ணி டைரக்டரேட் ஆஃப் பப்ளிக் லைப்ரரிஸ் 737/1 அண்ணா ரோடு சென்னை 2 அப்படிங்கிற அட்ரஸில் 31/12/2021 அனுப்பணும். அதுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம். கூகுளில் போய் www.tamilnadupubliclibraries.org அப்படின்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணுங்கள். டைரக்டரேட் ஆஃப் பப்ளிக் லைப்ரரிஸ் அப்படிங்கிற இந்த லிங்கை கிளிக் பண்ணுங்கள். இந்த தமிழ் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணும்போது ஃபாண்ட்டு தமிழுக்கு மாறிடும். அடுத்ததாக இந்த கவிமணி விருது அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கவிமணி விருது பற்றிய நோட்டிஃபிகேஷன் இந்த வெப்சைட்லேயே கொடுத்துருக்காங்க. சுய விவர படிவத்தை பதிவிறக்கம் செய்ய அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணதும் அப்ளிகேஷன் ஃபார்ம் டவுன்லோட் ஆகிடும். இதுதான் அந்த ஃபார்ம். இது கூட குழந்தைகளோட படைப்பை இணைத்து 31/12/2021 கிடைக்கிற மாதிரி அனுப்ப வேண்டிய முகவரி டைரக்டரேட் ஆஃப் பப்ளிக் லைப்ரரிஸ் 737/1 அண்ணா ரோடு சென்னை 2. இமெயிலே அனுப்பலாம். அனுப்ப வேண்டிய இமெயில் அட்ரஸ் dpltnservices@gmail.com. அந்த ஃபார்மில் இருக்க உறுதிமொழியை படிச்சுட்டு கையெழுத்து போட்டு அனுப்பணும். ஓகே நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் எக்ஸ்பீரியன்ஸை கமெண்ட் பண்ணுங்கள். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஆதரவளிக்கும் அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி, வணக்கம்.